வழிபடும் கடிகன பதிவர அருளினல் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையேவேல் வேல் முருகா வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறையா இன்றைக்கி சாயந்தரமும் சத்சங்கம் நம்ம வச்சுருக்கோம். நிறையா பேர் இந்த சார் இந்த சத்சங்கங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குது, ஆன்மீகத்தில் நீங்கள் சொல்லக்கூடியது பலாபலன்கள் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்குதுன்னு சொல்கிறா. அதேமாதிரி மாணவர்கள்லாம் நிறையா பேர் சேர்ந்துருக்கா. இன்றைக்கி அஸ்ட்ராலஜி ஃப்ரீ சத்சங்கம், ஸோ நிறையா பேர் பங்கு பெறணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய முன்பதிவும் அந்த ஐடியும் வாங்கிக்கிறோம். ஏன்னா நிறையா பேர்த்த இதை நம்ம சேர்க்க முடியல. போன வாட்டியே பார்த்துட்டோம்னா ரெண்டு டேர்மாக நம்ம வந்து எடுத்தோம். அதனால் இன்றைக்கி சத்சங்கத்தில் சேரக்கூடியவங்க உங்களுடைய பேரை பதிவு பண்ணிக்கோங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் ஆன்மீக கேள்வி நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் திரு அருட்பா. திரு அருட்பா நமக்கு தந்த அந்த அருட்பெருண் மகான் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்ற வாக்கிற்குரியவர் வள்ளலார் பெருமான். வள்ளலார் பெருமான் தான் திருவருட்பா என்ற அந்த நூலை இயற்றியவர். சரி, அடுத்தது இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்கும் இல்லையா. இப்போ ரிஷப ராசிக்கு யார் அதிபதி? இதுதான் இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி. கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய ஊரில் பார்த்துட்டேன்னா, அந்த ஊரில் ஒரு நபர் இருந்து அந்த நபரை பார்த்துட்டேன்னா எல்லோரும் சித்தர் சித்தர்னு கூப்பிடுற வழக்கம் உண்டு. வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரார். அப்படி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வரும்பொழுது கேட்குற, இந்த ஊரில் நிறையா பேர் சொல்கிறா சித்தர் சித்தர் சொல்கிறா, அது யார் என்ன அவர் என்ன தான் சொல்ல போகிறார் அப்படின்னு கேட்குற. அவர் நேராக அந்த நபரை நோக்கி போகிறார். நேராக அந்த நபரை நோக்கி போகும்போது ஒருத்தர் அப்படி மரத்துக்கடியில் உட்காந்து அப்படியே ஏதோ அப்படியே குச்சி வச்சு இப்படியே நோண்டின்னு இருக்கு. ஒருவேளை இவர் தான் சித்தரோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயில் பக்கத்தில் போகிறார். பக்கத்தில் போன உடனே டக்குன்னு அவர் பேர், ஐயா என் பேர், நான் இந்த நாட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு அப்படியே மேலே பார்க்குற. மேலே பார்த்தோன்னா, ஆ அப்படியா, ரொம்ப சந்தோஷம், உங்களை எல்லோரும் சித்தர் சித்தர்னு சொல்கிறாங்களே, என்ன சித்தர், முதல்ல நீங்கள் சாப்பிட்டேலான்னு கேட்டார். உடனே, இல்லையா நான் பிரயாணம் பண்ணி வரேன் வாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல உபசரித்து சாப்பாடெல்லாம் போடுறேன். இன்னும் அவர் பேரில் அபிமானம் கூடுது. சரி கொஞ்ச நேரம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நம்ம சாயந்தரம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறது. இவருக்கு இன்னும் அப்பா இவ்வளோ அன்பை புரியிறார். சரி திருப்பியும் நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து சாயந்தரம் போனோம். சாயந்தரம் அவரே வந்து என்ன பண்ணார், அவருக்கு தேவையான அந்த காஃபி டீ எல்லாம் போட்டு அவருக்கு கொடுக்குறாரு. அவர் அதையும் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே அந்த சித்தர் சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இடத்த சுற்றி பார்த்துருக்கல, வாங்கையா சுற்றி பார்க்கலாம், அப்படியே நடந்துட்டு போகிறேன். எல்லோரும் உங்களை சித்தர் சித்தர்ன்னு சொல்கிறாங்க, நீங்கள் இவ்வளோ ரொம்ப அன்பாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது, இங்கே பாருங்கள் செடி குடியெல்லாம். அவர் பேசவே விட மாட்டேங்கிறார். அவர் சொல்கிறார், ஒரு மாற்றி 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 சொல்கிறேன், இங்கே பாருங்கள் செடி குடியெல்லாம் எவ்வளோ நல்லாயிருக்கு. இவருக்கு இன்னும் அவர் மேலே அபிப்பிராயம் ஜாஸ்தியாகிறது. என்ன இவர் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல, ஆனால் நிறைய இயற்கையை பற்றியே சுவிசின்னு இருக்கார், நம்மளை உபசரிச்சுட்டே இருக்கார், என்ன நம்ம கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் கிடைக்கலையே. திருப்பியும், ஐயா நைட்டு தூங்கும்போது நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு சில கேள்வி என் மனசில் இருக்குது, நீங்கள் கேட்டால் நாளைக்கு காலையில் பேசிக்கலாமே அப்படின்னு சொன்னி நல்லா தங்குறதுக்கு வசதியை கொடுத்து தூங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணல. அடுத்த நாள் காலையில் திருப்பி வந்த உடனே, சரி நேற்று தினத்துலேருந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தல என்ன அப்படின்னு கேட்டான். அப்போது அவர் கேட்டார், இல்லையா எல்லோரும் உங்களை சித்தர் சித்தர்னு சொன்னால் சித்தர்னா என்ன, நீங்கள் என்ன, எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே இல்லை, ரொம்ப இப்படி இருக்கல. சரி இங்கே வந்தீங்கல்ல? ஆமாம் வந்தோம். வந்ததுலேருந்து ஏதேனும் கஷ்டமாக ஃபீல் பண்ணலை? ஒன்றுமே இல்லையா, உண்மையாகவே எங்கள் ஊரை எங்கள் இடத்த நான் என்னையவே மறந்தாப்பில் உங்களுடைய அன்பு பாசம் பொழிவு, அதே மாதிரி நீங்கள் உபசரிக்கக்கூடிய விதம், நீங்கள் இத்தனை விஷயத்தை பார்க்கும் பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துருக்கு, உண்மையாகவே வா சொல்கிறது உண்மையா, அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்த்தல், நான் நினச்சிட்டுருந்தேன் நீங்கள் பெரிய ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு கையை வச்சுட்டு நல்லா தியானமெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா, நான் பண்ணினதே ஒரு தியான உபசரிப்பு தான் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்க, இறைவன் வேற ஒன்றும் கிடையாது, அன்பில் தான் இருக்கார். அதனால தான் அன்பு, அந்த அன்பில் இறைவன் இருக்கார், அந்த அன்பை உங்கள்கிட்ட புரிஞ்சேன், உங்களுக்குள்ளே இறைவன் இருக்கார்,
அந்த இறைவனுக்கு நேற்றைய தினம் நான் அற்புதமாக நைவேத்தியம் பண்ணியாச்சு. அந்த நைவேத்தியம்னா என்ன, அன்னம் வந்து உங்களுக்கு படைச்சாச்சு. அதே மாதிரி உபசரிப்பு, இறைவனுக்கு நாம் உபசரிப்பு பண்ணுறோம், அதே மாதிரி உங்கள்கிட்ட நான் உபசரிப்பு பண்ணினேன். அதே போன்று பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இறைவனுக்கு எப்பவுமே இயற்கையான விஷயங்கள், புஷ்பங்கள் இது போன்ற விஷயங்கள் சாற்றுவோம். ஆனால் நீங்கள் மனித ரூபத்தில் இருக்கங்காட்டி உங்கள் ஆன்மாவுக்கு நான் சாற்ற முடியாது. அதனால் நான் சுற்றிலேயே என்னுடைய செடி கொடிகள்லாம் உங்கள்கிட்ட காண்பிச்சு கொடுத்தேன். நான் அதன் பேரில் எவ்வளோ அன்பு வச்சுருந்தேன், அது என் பேரில் எவ்வளோ அன்பு வச்சு திருப்பி எனக்கு புஷ்பங்களாக கொடுக்கறது. நீங்கள் ஒரு செடி வாடி நீங்கள் அங்கே பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாம் செழிப்பும் செல்வ செழிப்புமாக இருந்திருக்கு. என்றைக்கு ஒரு ஊரில் வந்து செடி கொடிகள்லாம் நன்னா இருந்துருக்கு, புஷ்பங்கள் நன்னா வரைகிறது, விவசாயம் நல்லா இருக்கும், அந்த இடத்துல இறைவன் கண்டிப்பாக இருப்பாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் அதுக்கு உபசரணை பண்ணால் அது எனக்கு புஷ்பங்களாக கொடுக்கறது, அந்த பழங்களாக கொடுத்தது. இப்போ நீங்கள் சாப்பிட்டது கூட அந்த நம்ம மரத்துலேருந்து வந்த பழம் தான், ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அப்போ நான் செடிகள் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. எனக்குள்ளே இருக்கக்கூடியது என்னென்னா, நான் உங்கள் மேலே செலுத்தக்கூடிய அன்பு, நீங்கள் என் மேலே செலுத்தக்கூடிய அன்பு, அதே மாதிரி நம்ம இயற்கை மேலே செலுத்தக்கூடிய அன்பு, இயற்கை நம்ம மேலே செலுத்தக்கூடிய அன்பு, இப்படி இருந்தோன்னா தெய்வ அன்பு தானாக உள்ளே வந்துடும். சிவம் உள்ளே வந்து உட்கார்ந்துள்வர், இறைவன் உள்ளிருந்து பிரதிபலிப்பார். இந்த குணத்தை பிரதிபலிக்கிறதே இறைவன் தான். அதனால தான் எல்லோரும் இந்த மாதிரி வார்த்தைகள் நான் சொல்லும்போது தான் என்ன எல்லோரும் சித்தர்னு சொல்கிறா, ஆனால் உண்மை அது கிடையாது. நான் எல்லாத்துக்கிட்டேயும் இயற்கையாக அன்பாக சந்தோஷமாக இருக்கேன். இதை ஒவ்வொரு மனிதன் தன் வீட்டிலையும் தன் வேலை இடத்துலையும் தன் சொந்த பந்தங்கள்கிட்டையும் பயன்படுத்தினா போதும், நிச்சயமாக அந்த குடும்பம் விருத்தியாகும்னு சொன்னார். இவருக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்தது, தன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வரிகளை இவர் சொல்லிவிட்டார். இப்போ இன்னிலேருந்து நம்ம டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு சாதாரணமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், இன்னிலேருந்து டென்ஷன் ஆகிறத விட்டுட்டு ஒரு அன்பாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் உபசரிப்பாக மற்றவாளுக்கு உதவிகரமாக நாங்கள் செஞ்சு பார்ப்போம். சாப்பாடு முதல்ல இல்லாத முதல்ல சாப்பாடு போடணும், அவளை உபசரித்ததுக்கப்புறம் தான் அவள்கிட்ட கேள்வியே கேட்கணும், இல்லை கேள்விக்கு உண்டான பதிலை கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் இவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. இவருடைய பொக்கிஷம், இவர் கொடுத்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கணும்னு சொல்கிறாரு. கொஞ்சம் வருஷம் கழித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த நபர் யார் பேட்டி எடுத்தாலோ அவரையும் சித்தர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தை சார்ந்து சேர்ந்து இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், அன்புங்கிற விஷயம். இதில் தெய்வம் வாழ்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும், நாமும் இதை கடைபிடிப்போம்னு சொல்லி. சரி, இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/8/2020 சார்வரி வருடம், ஆடி மாதம், 30ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி தசமி. காலை 11:48 வரை. பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அனுஷம் விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. இந்த ஆடி மாதம் பார்த்துட்டுலாம் முழுமையாக வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமாக பூஜை பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இந்த வெள்ளிக்கிழமையும் விசேஷ பலன், ஆக விசேஷ ஆராதனை. வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவாசனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து வஸ்திரம் கொடுக்கறது, அம்பாலா பாவித்து நைவேத்தியம் பண்ணுறதா அவளுக்கு கொடுக்கறது, அவளுடைய ஆசீர்வாதம் வாங்கினாலே திருமணம் ஆகாதவளுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குடும்ப ஒற்றுமை, திருமாங்கல்ய பலம் போன்ற அனைத்து விஷயங்களும் இந்த ஆடி மாதம் இருந்த விரதத்துக்கு நிச்சயம் அனுகூல்யமாகும். அதே மாதிரி இன்றைய தினமும் நம்ம பண்ணுவோம். இன்றைய தினம் நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா, புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு. சரி, அவளுக்கு சொல்லிட்டு நட்சத்திரத்துக்கு 12 ராசி எங்களுக்கு எப்படி இருக்கு, இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நிறைவான நாள், பல விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடியதாக இருந்துருக்கும். சில தடங்கல்கள் இருக்கும் உங்களுக்கு அல்லது சகோதர சகோதரிகளுக்கு இருக்கும், அவளுக்கு தடங்கள் ஏற்பட்டால் நமக்கு ஏற்பட்டமானது தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கும் பொழுது அந்த விஷயத்தில் மற்றவாட்ட பணம் கொடுக்கும்போது கவனம் என்பது, ஒரு நபர்கிட்ட ஒரு பணத்தை கொடுக்கணும் அப்போ கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஒரு வேலையை ஒரு பொறுப்பை கொடுக்கணும், அவள் சரிவர செய்வாளா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்குறது ரொம்ப நல்ல பலன்களே. சட்டுன்னு பேசுறது, அவள் மனசுக்கு என்ன படுமோன்னு பார்த்துட்டு பேசுறது நல்லது, நகைச்சுவையாக கூட தான். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 2 வெண்மை வழிபாட்டுக்குண்டானது விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ சில எடுத்த காரியத்தில் கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கும், பதட்டம் தான் அந்த காரியத்தை விட்டுருங்க. அதே மாதிரி பார்த்துட்டுனா பண வரவுகள் கூடி வரும், பெரிய பெரிய தொழில் நிறுவனம் நடத்தின்னு இருக்கவா, இனிமேல் எப்படி அதை மாற்றுறது, எப்படி நம்மளோட தொழிலை விருத்தி அடையிறது, எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த தினத்தில் பேசுவேன். புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் இன்றைய தினத்திலிருக்கு. கூட்டு தொழில் வெற்றியாகும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 4
நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, பெரிய பெரிய காரியங்கள்லாம் பல பேர்த்தால முடியாது, நீங்க போய் அந்த காரியத்தை வெற்றி அடைஞ்சிடு. எனக்கு தெரியலன்னு ஒரு விஷயத்தை சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் கத்துப்பேன், தெரிஞ்சுப்பேன். குழப்பமா இருக்க காரியத்தை விட்டுருவேன். ரொம்ப தெள்ள தெளிவாக யோசித்த விஷயங்களை ரொம்ப செவ்வனே சொல்லி. இன்றைக்கி ஒரு நண்பர் நண்பர் மூலமாக நல்ல செய்திகள் வரும். ரொம்ப நாள் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். சில பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளை ரொம்ப அழகாக பேசி தீர்ப்பு. யாராவது கோச்சுண்டா, நீங்களே போய் சமாதானப்படுத்திக்கணும். குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யாராவது ரொம்ப கஷ்டப்பட்டானா உடனே போய் உதவி செஞ்சிடுவேன். அதே சமயத்தில் பார்த்துட்டு உதவி செஞ்சவா திருப்பி பேசினாச்சே, நம்ம இவ்வளோ உதவி செய்ய நம்மளை பற்றி பேசிகிட்டே இருக்காது. யாரெல்லாம் உங்களை கிண்டல் கேலி பேசினா அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வைராக்கியம் கூடி வந்து. என் குடும்பம், என் குழந்தை, நான் புதுசாக வீடு வாங்கணும், ஒரு தொழில் ஸ்தாபனங்கள் பெருசாக நடத்தணும், என்னை இப்படி பேசினாலும் அவள் முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயித்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், அதுமே குழந்தை வரம் வேண்டும் எதிர்பார்த்துன்ற அவளுக்கு நல்ல செய்திகள். கடகராசி என்பர்கள் இன்றைக்கி முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் கவனமாக வச்சுக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேனும் போகிறோம் அப்படின்னா அந்த பொருட்களை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்கள் ஒரு சில காரியங்கள், ஒரு 10 வேலை 20 வேலை நம்ம தலையில் போட்டுருந்தோம். ஐயோ, இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, அந்த வேலை, இந்த வேலை, இந்த வேலை அப்படி சொல்கிறத விட நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். முடியாத விஷயங்களை தள்ளி வச்சுடலாம். நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறோம், அந்த நபர் போய் அவட்ட சொல்லி இவர் இப்படி சொன்னார்னு சொல்லிடுவோம். அதனால் யாரை பற்றியும் கமெண்ட் சொல்கிறத அறவே தவிர்த்துக்கிறது இந்த தினத்தில் நல்லது. நண்பர்கள் மூலமாக நிறையா காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாகும். உங்களுக்கு தெரிஞ்சவ அவள் ஒரு உதவி கேட்டால் அதை ஒரு பெரிய மனிதர்கிட்ட கொடுத்து அவளுக்கு உதவி வாங்கி கொடுப்பேன். பண வரவுகள் கூடி வரும், புதிய பிஸ்னஸ் ஒன்று எடுத்து பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அனுகூல்யம் வெற்றி உண்டு. பல பேர் பல விதத்தில் பேசுவான், பேசிட்டு போட்டுமே. பல பேர் நம்மளை பற்றி பேசினாலே ஒரு பிரபல்யம் தான். அதில் நெகட்டிவாக வந்ததை அப்படியே தூரத்தில் இடுவேன், பாசிட்டிவாக வந்ததை காதில் எடுத்துப்பேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அனுபவப்பாடம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் உண்டு. வீட்டில் ஒரு விசேஷ காரியத்தை பற்றி சிந்திப்பேன். ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்ததுன்னா அவளுக்கு உதவியும் செய்வேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, நன்மையான நாள். நிறைய நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்களை பற்றி பேசுவேன். இன்றைய தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும். குழந்தைகள் பாட்டு, டான்ஸு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் இன்னும் அக்கறை எடுத்து. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தாச்சு, இனி பின் வாங்கவே கூடாது, இதிலையே நிலைச்சு பேர் புகழ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். சினிமா துறையிலிருந்துருக்கிறதுக்கு அனுகூலியம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறைய சிந்தனைகள் மனசில், ரொம்ப பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃப்யூச்சர், ரொம்ப ஃப்யூச்சரை யோசித்தோம்னா பயம் வந்துடும், ரொம்ப யோசிக்காது. அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை. ஆரோக்கியத்தில் சின்ன மாற்றம், ஐயோ ஏதா ஆயிரப்படுது, ரொம்ப பயப்பட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக அரசாங்கம் சொல்லக்கூடிய சில வழிமுறைகளை கடைப்பிடிச்சா போதும், எந்த பாதிப்பும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. கையெழுத்து போடும்போது கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரத்துக்கு கேட்டை சிறப்பு, விசாகம் சிறப்பு. இன்றைய தினத்தில் குடும்பத்தில் யாராவது ஒரு விஷயத்தை பேசுகிற, யாரோ பற்றி பேசுகிற, நீங்கள் உங்கள் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணவே பண்ணாது. இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய விஷயத்தை மற்றவாட்ட சொல்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள், வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம். வரவுகள் செலவுகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடியது. வியாபாரத்தில் பார்த்து 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 பண்ணுவோம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவா, ஆனால் அழகு நிலையம் வச்சுட்டு இருக்கோம், அது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கவங்க, எஜுகேஷன் நிலந்துருக்கவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினம் தனுராசி என்பர்கள் எப்பேற்பட்ட போராட்டம் பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்தாச்சு, இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ளே வரும்.
நம்ம ஜெயிச்சா மட்டும் பார்த்தா நம்ம சகோதர சகோதரிக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, பல காரியங்கள் அமைதியாக இருந்து பார்த்தியா நான் சொன்னது நடந்து நான் நினச்சது நடந்தது பார்த்தியா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து 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 பண்ணுவேன். தெய்வ பக்தி கூடி வரும், உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன், நிறையா படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நிறையா விஷயம் நம்ம விட்டுட்டோம், இனிமேல் விடப்பட நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி இத்தனை காலம் இப்படி இருந்துட்டோம், இனிமேல் இப்படி இருக்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள அழுத்தமாக தெரியும். நிறைய தடங்களான விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ண அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும், கனவுகள் பலிதமாகும். இன்றைய தினத்துக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, வரவுகள் தேடி வரும். வியாபார அனுகூல்யமாகும். தோட்டக்கலை நிபுணராக இருந்துருக்குவா, சயின்டிஸ்டாக இருந்துருக்குவா, அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் இருந்துட்டுருக்கு வாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்னும் மேலும் உயர் பதவி எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றிகள். ரொம்ப சிரமம் பட்டிருந்த வாளுக்கு யாராவது மூலமாக உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பிரயாணம் பண்ணும், நம்ம ஊருக்கே வந்துடலாம் அப்படின்னு எதிர்பார்த்த வாளுக்கு நிச்சயம் அரசாங்கத்தினுடைய உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்கள் வெற்றி அடையக்கூடிய நாள், புதிய பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனுகூல்யத்தை கொடுக்கக்கூடியதாக படித்து 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 தெரிஞ்சுப்பேன். ஒரு விஷயத்தை தெரியலைன்னா எனக்கு தெரியலையேன்னு வருத்தப்படுவேன், அதே சமயத்தில் அதை படித்து அதை புரிஞ்சுப்பில் தெரிஞ்சுப்பேன். சில நபர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கம் இன்னும் உங்களுக்கு பலத்தை தரக்கூடியதற்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உங்களுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சத்தில் ரொம்ப அற்புதமான மூணு மந்திரம் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. என்டையர்லி நம்ம லைஃப்பில் என்ன தேவை அப்படின்னு கேட்டால் நிம்மதி தான் சார் தேவை. பணம் எல்லாம் ரெண்டாவது சார். சார் பணம் இருந்தால் நிம்மதி வந்துடும் சார். சார் மதிப்பு இருந்தால் போதும் சார். இதெல்லாம் சேர்ந்து தரணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசில் ஒரு நிம்மதி வேணும் இல்லையா? அப்படி நிம்மதி எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்துட்டேன்னா அந்த காரியம் நடந்தால் கிடைக்கிறது, அதற்கு முன்னாடி பக்தியில் கிடைக்கிறது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு நிம்மதி மனசுக்குள்ளே இருக்கும். நம்ம பெத்த தாயை பாருங்கள், ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு கூட சேர்ந்து சந்தோஷமாக பேசி அவளும் சந்தோஷமாக இருந்து பார்க்கட்டும், அதில் ஒரு நிம்மதி பிறக்கும் சார். பாருங்கள், நிம்மதி வெறும் பணத்தில் மட்டும் கிடையாது, இத்தனை விஷயங்கள்லையும் சேர்ந்துருக்கு. அதுக்கு பணம் ஒரு பிரதானமாகவும் இருக்குது. அப்போது மனசுக்கு நிம்மதி எனக்கு கிடைக்கணும் சார். ஒரு போராட்டமான சிந்தனையில் இருக்க, போராட்டமான மனசில் இருக்கேன், இதிலிருந்து எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா? ரொம்ப அற்புதமான நிம்மதி கிடைக்கும். இந்த மந்திரத்தை ஜபிச்சு பாருங்கள். நல்ல வாசனை சந்தன அகர்பத்தியோ, நல்ல வாசனையான அகர்பத்தி வீட்டில் ஏற்றுவீங்க. நெய் தீபம் ஒன்று ஏற்றிக்கும், கையில் லேசாக தீர்த்தம் விட்டு கையை தொடச்சிக்கும். துளசி ரெண்டு துளசியை கையில் வச்சுக்கும். மனசார பார்த்துட்டேன்னா நான் சொல்லக்கூடிய மூணு மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் ஆனந்தாய நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகினே நமஹ, ஓம் யோகினே நமஹ. அப்படி மனசார வேண்டிக்கும். அந்த சொல்லக்கூடிய மந்திரத்தை கொஞ்சம் கவனிங்க, நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தை கவனிங்க. மூணு தடவை இது, மூணு தடவை அது, மூணு தடவை அப்படி மூணு மூணு தடவை ஒன்பது தடவை சொன்னதுக்கப்புறம் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்க. அந்த சொன்ன வார்த்தைகளை மனசில் அப்படியே ஜபிச்சுருக்கேன். பலவிதமான திங்கிங் வரும், அந்த பலவிதமான திங்கிங்கை அப்படியே ஓரம் கட்டுங்க. இந்த மந்திரத்தை திருப்பியும் தொடர்ந்து ஜபிங்க. மனசில் ஒரு நிம்மதி கூடி வரும், ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை அன்றைய நாள் முழுக்க நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அடுத்தடுத்த விஷயங்களும் ரொம்ப அழகாக ப்ரொசீடிங் பண்ண முடியும். உங்கள் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கும், பக்தி ஆனந்தத்தை தரும் அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம்.
இன்னைக்கு ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.